ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னடா ஃப்ளவர்ஸ் அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர் தான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸ். லிட்டரலாக வந்து நமக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ளவர்னால் என்னன்னே தெரியாமல் இருந்தோம். 20 இல்லை 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைரக்டர், அதாவது சங்கர், அவர் அந்த ஃப்ளவரை ரைட்டாக ஸ்பாட் பண்ணி, ஆக்சுவலாக ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ் ஃப்ளவர், ஒரு டிபிக்கல் சீசனில் மட்டும்தான் பூக்கும். ஸோ இந்நேரத்துக்கு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஆமாம், பாய்ஸ் படத்தில் வர துள்ளி குதித்தேன் சாங்கில் வர அந்த துளி ஃப்ளவர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாலே என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு வேர்ல்டு அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து அந்த பேலஸ்டைன் அண்டு இஸ்ரேலுக்கான வார்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து இங்கே ஒரு போராட்டமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸ்டாக்ஹோமில். ஸோ இதுக்கு வந்து மோஸ்ட்டாக இந்த ஸ்வீடன், அதேமாதிரி நான் மோஸ்ட் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் தருவாங்க, சும்மா அவங்களோட வாய்ஸும் வந்து இது பண்ணுறது. ஸோ இது மீடியா கவரேஜ்க்காக பண்ணுறாங்களா இல்லைன்னா, நிறைய பேர் கூடியிருக்காங்க இங்கே இருக்கிற பேலஸ் இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போலீஸ் வந்து இப்போ சொல்கிறாங்க, இப்போ இந்த கொரோனா பிரச்சனையில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்ட்டு. ஸோ இது எந்த அளவுக்கில் போக போகுதுன்னு தெரியல, மேபி அடிதடியில் கூட இறங்கலாம். ஸோ பார்ப்போம், இது நான் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நியூஸ் இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க டைரெக்டாக வந்து ஃப்ளவர்ஸை இது பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா வந்து பிளான்டேஷன் இவங்க வந்து சும்மா ஜஸ்ட் சீட்ஸை இப்படி தூவிட்டு போயிருப்பாங்க, ஸோ அதுலேருந்து வளர்ந்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பெட்டல்ஸ், சரியான கான்ட்ராஸ்ட். ஸோ இது வந்து எல்லோ ஆல்ரெடி வந்து செத்து போக போகுது, சி இதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு, பட் ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ தான் ப்ளூமாக இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது அந்த சிஎஸ்கே எல்லோ. ஏன்டா சிஎஸ்கே ஞாபகப்படுத்துறது கேட்பீங்க, விடுங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்குது தம்பி, மறக்க முடியும். ஸோ இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒயிட் கலர்ஸ் இருக்குது, ஒயிட் கலர்ஸ் இன்னும் அந்த ஐவரி ஃபீல் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. ஸோ அந்த இப்போ புரியுது ஏன் வந்து சங்கர், டைரக்டர் சங்கர் வந்து அந்த குறிப்பிட்ட பாத்தில் இந்த ஃப்ளவர் வந்து ஏன் அவ்வளோ ஹிட் ஆச்சுன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் கலர் கொடுத்துருக்காங்க லைட்டாக. ஸோ இது வந்து ஜென்டிக்கலி மாடிஃபைட் தான், ஸோ டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் கொடுத்து பண்ணுவாங்க, அதனால் இந்த நாய் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இட்ஸ் எ ஒயிட் லேப்ரடாரா, இல்லை ஒயிட் கோல்டன் ரெட், கோல்டன் ரெட் கோல்டு கலரே இல்லை, ஒயிட் ரெட் ரிவர். ஸோ வீடியோவில் கவனிப்போம். ஸோ மற்றபடி இங்கே சொல்லிக்கிறது, இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவே நல்லா நோட் பண்ணுங்கள், ரெண்டு சைடு ஸ்ட்ரீட்டு நடுவில் வந்து ஸ்ட்ரீட்ஸோட பெருசாக வந்து வாக் பாத் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து ஸ்டாக்ஹோமில் மற்ற இடங்களில் இந்த மாதிரி இருக்காது, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதை பிளான் பண்ணது இது ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்ட். ஸோ இது ஜென்ரலாக வந்து ஸ்ட்ரீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ் தான் பிளான் பண்ணுவாங்க, பேமெண்ட் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் இருக்கும், ரொம்ப காமனான ஒன். ஸோ இந்த மாதிரி ப்ராட் ஸ்ட்ரீட்ஸ் வந்து ஸ்ட்ரீட்ஸ் வந்து பண்ணலை, நிறைய வீடுங்க வந்து இது க்ளோஸ் பை கட்டியிருப்பாங்க, ரொம்ப அந்தளவுக்கு கார்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்க மாட்டாங்க. பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்குது, இதுக்கு காரணம் வந்துட்டு அந்த ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்ட்டை கொடுத்ததுனால. ஃப்ரான்ஸே பார்த்தீங்கன்னா பாரிஸில் குறிப்பாக ஐஃபில் டவர்லேருந்து எட்டி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்ஸுமே வந்து இந்தமாதிரி ப்ராடாக கொடுத்துருப்பாங்க, இத்தனைக்கு அவ்வளோ பிஸியான இடம், பட் ஆனால் இவ்வளோ ப்ராடாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இந்தமாதிரி பிளான்டேஷன் சம்மர் டைமில் குறிப்பாக இந்த மாதிரி நடந்து போகும்போதோ இல்லை வாக்கிங் போகும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன். ஸோ ஃப்ரெஞ்ச் மேபி ஆர்கிடெக்ட்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பார்ப்போம் வீடியோவில் சந்திப்போம், அண்டில் தென் சீ யூ, டாடா, பை பை.